200 ப்ராடக்ட் மேலே வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஒயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை விதமான ப்ராடக்ட் இருக்கு. இங்கேயே நீங்க செக் பண்ணிக்கலாம். டாங்கி மில்க்ல சோப் வந்து நிறைய வச்சிருக்காங்க. அதுவும் இத்தனை ஃபிளேவர்ஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ கெமிக்கல் இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆர்கானிக் பேஸ்ல தான். நல்ல தூக்கமும் வரும். பிளஸ் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஹெல்த் கேர் இருக்கு, ஹேர் கேர் இருக்கு, தென் பர்சனல் கேர், தென் ஸ்கின் கேர், பாடி கேர், எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. எல்லாமே யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான். இதுதான் எங்களோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட். 7 lakh கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த ரீக்ரோத் கிட் வந்து நாங்கள் செல் பண்ணியிருக்கோம். எல்லாருமே எங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து வந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் வந்து ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இவங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கினாங்க, அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். ஹலோ சார். உங்கள் நேம் சொல்லுங்கள். மை நேம் ஐஷு, சிந்தார்பேட்லேருந்து வரேன். சாஃப்ரான் நைட் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இந்த ஷாப் எனக்கு அறிமுகமாச்சு. ஸோ 2-3 months நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ நல்ல க்ளோனஸ் வந்துச்சு. ஸோ இதை இன்னும் கண்டினியூ பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஸ்பெஷலான பிளேஸோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க வந்து அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களோட யூனிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம் சம்மந்தமான எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து இருக்கு. ஸோ இவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா அசோக் நகர் 11th Avenue இருக்காங்க. ஸ்கின்னுக்கு சம்பந்தமான எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு ஒரு ஹேர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஓகேவா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு நம்ம குளிக்கும் போது வந்துட்டு சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முடி வந்து அதில் ஒட்டிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கும் வந்து அந்த ஹேர் லாஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக இருக்கு. இந்த மாதிரி அந்த ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து எனக்கு தேவை அப்படின்னு வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் உங்களோட ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கூகுள் ரிவ்யூஸில் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சோஷியல் மீடியா அதாவது இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பார்த்தேன், எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஸும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம இங்கே வந்துட்டு ஹேர் ஃபாலுக்கு வந்துட்டு என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க அது இல்லாமல் இந்த ஷாப்பில் என்ன யூனிக்காக வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ப்ராடக்ட் மேலே வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு உண்டான சொல்யூஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ன்றது வந்து ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஒர்க் ப்ரெஷர், டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஃபால்ன்றது ரொம்பவே காமனாக ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து இதுக்கான சொல்யூஷனை தேடி நிறைய பேர் வந்துட்டு எங்கடா ஒரு நல்ல இடம் கிடைக்கும் அங்கே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தேடி ஓடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகேவா? தேடி ஓடுறது மட்டும் இல்லாமல் நிறைய இதுக்கு செலவும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50,000-1,00,000 வரைக்கும் கூட இந்த ஹேர் ஃபாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனை தேடி நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 1,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஃபாலுக்கான கிட்டு அந்த சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஷாப்பில் நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக ஷாப்பில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹேர் ஃபாலுக்கான ப்ராடக்ட்ஸும் வாங்கிட்டு நம்ம போகலாம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒயின்ல
வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு फ्लेவர் வச்சிருக்காங்க. அதாவது வந்துட்டு கிரேப் இருக்கு அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள். இந்த ரெண்டு फ्लेவருமே வச்சிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ஆல்கஹால் கிடையாதுங்க, நான் ஆல்கஹால். ஓகேவா? சோ ஒயின்ல இது மட்டும் கிடையாது, ஒயின்ல இன்னும் நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. சோ அதையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒயின்ல இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ். ஓகேவா? ரெட் ஒயின்ல இருக்கிற கோட் மில்க் சோப், ரெட் ஒயின் ஷாம்பு இருக்கு, ஃபேஸ்க்கு போடுற ஒயின் ஜெல். ஓகேவா? ஒயின்லயே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை விதமான ப்ராடக்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி இந்த ஷாப்ல நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படினா பாத்துக்கோங்க. சோ லட்சுமி கிருஷ்ணா பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நான் சொல்றது நீங்க நம்பலனா கூட நீங்க கூகுள்ல போய் பார்க்கலாம், ஆன்லைன்ல போய் நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்கனாலே இவங்களோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அண்ட் கஸ்டமரோட ஃபீட்பேக்கை நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அப்படியே இந்த சைடு வந்து பாக்குறீங்க அப்படினு வெச்சுக்கோங்களே, இங்க வந்துட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராப்ளம்காக வர்றீங்க வெச்சுக்கோங்களே, இவங்களே அதுக்கான சஜஷன்ஸ் கொடுக்கறாங்க, அதுக்கான டெஸ்டருமே வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த டெஸ்டர் நீங்க அப்ளை பண்ணி இந்த மிரருக்கு முன்னாடி நின்னு கூட நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இது அப்ளை பண்ணா எப்படி இருக்கு அப்படின்றத கூட வந்துட்டு இங்க உங்களுக்கு அந்த மேக்கப் ரூம்ல இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்ல இந்த மிரருமே வச்சிருக்காங்க. சோ இங்கேயே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, இன்ஸ்டன்ட்டா தெரியாது எதுவுமே, இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க இங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம நார்மலா வந்து நிறைய இடத்துல வந்து கோட் மில்க் சோப் பாத்துறோம். ஓகேங்களா? டாங்கி மில்க்ல சோப் வந்து நிறைய வச்சிருக்காங்க, அதுவும் இத்தனை ஃப்ளேவர்ஸ்ல வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இந்த ஷாப்ல. சோ எல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணா பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ரேவதி. ஆக்சுவலி நாங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் சென்னை ஷாப்லேருந்து பேசுகிறோம். இது ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோக் பில்லரில் இருக்குது. அசோக் பில்லர் உதயம் தியேட்டருக்கு பேக் சைட் ரூட் வந்தீங்கன்னா ஷாப் இருக்குது, கேஎஃப்சி இருக்கும் அசோக் பில்லர் பிராண்ட். ஸோ நீங்கள் அந்த மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சன்ரைஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் மெயின் ரோட் எண்டில். ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம ஷாப் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 2018லேருந்தே ஆக்சுவலி இருக்குது ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஷாப் வந்து சென்னையில் ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு 5-6 months இருக்குது. ஆக்சுவலி எங்களுக்கு எல்லா சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸுமே இருக்குது சார். ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஹெல்த் கேர் இருக்குது, ஹேர் கேர் இருக்குது, தென் பர்சனல் கேர், தென் ஸ்கின் கேர், பாடி கேர், எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. எங்ககிட்ட மோஸ்ட்லி 200 or 300 SKUs கிட்ட வரும் சார் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். எல்லாமே ஆர்கானிக் தான். ஸோ வந்து எங்ககிட்ட எல்லா பர்பஸ்க்குமே ஆக்சுவலி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. கெமிக்கல் பேஸ்ல எப்படி வந்து ஒரு சில ப்ராடக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்டா எங்ககிட்ட ஹெர்பல்லையுமே ப்ராடக்ட்ஸ் இருக்கு எல்லா பர்பஸ்க்கும். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ற மாதிரி தான், எல்லாமே யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான். ஸோ எல்லா பர்பஸ்க்குமே இங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஷாப்னு மட்டும் இல்லாம ஆன்லைன்லயும் நாங்க ஆர்டர் பண்றவங்களுக்கு டெலிவர் பண்ணுவோம். ஸோ கொரியர் ஆப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்க ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொரியர் ஆப்ஷன்ல வந்து நாங்க சென்ட் பண்ணிடுவோம். அது தவிர்த்து வெப்சைட்லயும் உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. சோ இங்க இருந்து தான் உங்களுக்கு கொரியர் எல்லாமே போகும். நார்மலா சென்னை மட்டும் இல்லாம வேற டிஸ்ட்ரிக்ட், வேற ஸ்டேட், அப்ராட் ஷிப்பிங்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாமே நம்ம டீடைல்ஸ் பார்க்கலாம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இதுதான் 32 herbs ரீக்ரோத் ஆயில். சோ இதுதான் எங்களோட ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்னா இதுதான். இந்த ஜெல்லோட நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த ஜெல் எதுக்காகனா இது வந்து ஃபோர்ஹெட் பால்னஸ்க்காக. சோ பால்னஸ்க்காகனா நம்ம ட்ரீட்மெண்ட் கிளினிக்ஸ் அந்த மாதிரி போய் தான் நம்ம சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். அது மட்டும் இல்லாம ஆர்கானிக்லயுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த பால்னஸ் ஆன இடத்துலயுமே ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு நாங்க சேலஞ்ச் பண்றோம். சோ இந்த ஆயில் அண்ட் ஜெல் ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். சோ பால்னஸ்ன்றது நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் படி வர விஷயம். சோ அது ஆர்கானிக் முறையில கொண்டு வரதுன்றது லக்ஷ்மி கிருஷ்ணால இருக்க ஃபோர்ஹெட் ஜெல். இது ரெண்டுமே கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆயில் வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்காகவும் ஹேர் நல்ல ரீக்ரோத் ஆகிறதுக்காகவும் இந்த ஆயில். சோ இந்த ஆயில் பாத்தீங்கன்னா நார்மலா கோகனட் ஆயில் மாதிரி நார்மலா நம்ம வீட்டுல என்ன ஆயில் யூஸ் பண்ணுவோம் அதே ப்ரொசீஜர்ல வீக்லி 3 times ஆர் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் பாத்தீங்கன்னா கொஞ்சமா எடுத்து டெய்லி ஓவர் நைட், அதாவது அந்த வழுக்க சொல்லுவாங்க பாத்தீங்களா ஹேர் லாஸ் ஆயிருக்கு, சோ அந்த கேப்ஸ்ல ரூட்ல மட்டும் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு விட்டுடலாம். இந்த ஆயில் இன்கேஸ் வைக்கிறாங்க அப்படின்னா ஆயில் வச்சு ஒரு 20 minutes அப்புறம் இந்த ஜெல் தடவைக்கலாம். மத்த மாதிரி இது ரெண்டுமே அப்ளை பண்றதுனால கம்பல்சரி ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மல் ஆயில் மாதிரி இது டெய்லியுமே அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் எங்களோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட். இது ரெண்டுமே எம்ஆர்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ml 380 rupees வரும் ஆயில், அண்ட் இந்த ஃபோர்ஹெட் ஜெல் வந்து 300 rupees வரும் 30 gram. இது பாத்தீங்கன்னா எங்க கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் 4-7 lakh கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த ரீக்ரோத் கிட் வந்து நாங்க செல் பண்ணிருக்கோம். எல்லாருமே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ஆயில்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் விட்டுட்டீங்கன்னா சைட் எஃபெக்ட் இஷ்யூஸ் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ்மே இருக்காது. நார்மலா நாங்க ரீசென்ட்லி சேலஞ்ச் பண்ணிருந்தது என்னன்னா 2 months யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னா நாங்க கேஷ் வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத ஆப்ஷன் நாங்க சொல்லியிருந்தோம். பட் இது வரைக்கும் எல்லாருமே பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் யாரும் நெகட்டிவா சொல்ல. சோ 2 months or 3 months யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட்
பார்த்தீங்கன்னா பி ஷேப் அப் ஆயில். இது வந்து என்ன பர்பஸ்க்காகனா, நார்மலி விமென்ஸ்க்கு ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் பிரெஸ்ட் அண்ட் தைஸ் வந்து ரொம்ப சாகி ஆகும், எஸ்பெஷலி ஃபார் பிரெஸ்ட்காக. அது வந்து நல்லா ஸ்கின் உங்களுக்கு நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். ரொம்ப சாகியா இருக்கு அப்படின்னா நல்லா அது ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி தரும். இது வந்து கொஞ்சம் நார்மல் ஆயில் மாதிரி தான், டெய்லி ஓவர் நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் ஆஸ் யூஷுவல் வாஷ் பண்ணிக்கலாம், ஒரு பாத் எடுத்துக்கலாம். டெய்லி ரெகுலரா அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் நல்லா பிரெஸ்ட்ல வந்து டைட்டன் பண்ணும். இதோட ப்ராடக்ட் எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 295 வரும் உங்களுக்கு. ரெகுலரா ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் விமென்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே ஜெல் கைண்ட்ஸ்ல வரும். எங்க கிட்ட வைன் ஜெல் இருக்கு, இன்ஸ்டன்ட் க்ளோ ஜெல், தென் பிம்பிள்ஸ்க்கு இருக்கு அலோவேரா ஜெல் இருக்கு, அவகேடோ, ஆன்டி டான் ஜெல், ஆல்மண்ட் க்ளோ ஜெல், பப்பாயா ஜெல். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கான ஜெல் இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு அந்த மாதிரினா அதுக்கு செப்பரேட்டா ஜெல் இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி எல்லாமே ஸ்கின் க்ளோ, ஸ்கின் பிரைட்னஸ் ஆக்கிறதுக்கு தான். ஸோ வைன் ஜெல், இன்ஸ்டன்ட் க்ளோ ஜெல் எல்லாமே ஸ்கின் க்ளோக்காக பாத்தீங்கன்னா இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு எங்க கிட்ட ஜெல் டைப்ஸ்லயே. இது பாத்தீங்கன்னா இன்னொரு மெயின் ப்ராடக்ட் இது ஆல்மண்ட் ஸ்க்ரப். ஸோ 225 வரும் இதோட காஸ்ட். நார்மலி வீக்லி ட்வைஸ் ஃபேஸ்ல இருக்க ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் டெட் ஸ்கின் செல் ரிமூவ் பண்றதுக்காக ஸ்க்ரப் இது நார்மலி யூஸ் பண்ணிக்கலாம். இது மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா டாங்கி மில்க் ஃபேஸ் வாஷ், மோஸ்ட்லி டாங்கி மில்க்ன்றது எக்ஸ்பென்சிவ், மற்ற மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல டாங்கி மில்க்லாம் ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் எங்களுக்கு ஆர்கானிக் எங்களோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் அந்த டாங்கி மில்க் இன்க்ரீடியன்ட். ஸோ அதோட ஃபேஸ் வாஷ் இது, ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் டைப் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்து டேனுக்கான லோஷன், இது அன்இவன் ஸ்கின் டோன், டேன் இருக்கு ஹேண்ட் அண்ட் ஃபீட்ல அப்படின்னா இது டேன் லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஸ் யூஷுவல் சொல்லியிருந்தது பி ஷேப் அப் ஆயில். அண்ட் இது எங்களோட மெயின் ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா எங்களோட ஹேர் கேர்ல எப்படி ஆயில் அண்ட் ஜெல் மெயின் ப்ராடக்ட்டோ, ஸோ இது ஸ்கின் கேர்ல எங்களோட ஒன் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட் இது. ஸோ இது சாஃப்ரோன் நைட் சீரம். இது என்ன பர்பஸ்க்காகனா ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கும், பிளஸ் ஸ்கின் பிரைட்னஸ், அன்இவன் ஸ்கின் டோன், ஸ்பாட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா அலுவேரா தான். ஸோ ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, எல்லா ஸ்கின் டைப்புக்குமே உங்களுக்கு செட் ஆகும். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 375. ரிசல்ட்ஸ் காஸ்ட்டுமே உங்களுக்கு வர்த்தபிளாக தான் இருக்கும், பிளஸ் ரிசல்ட்ஸுமே உங்களுக்கு 1 month ஆர் 2 months யூஸ் பண்ண பண்ண நல்லா ஸ்கின் க்ளோ கிடைக்கும். ஸோ இதுவும் எங்களோட மெயின் ப்ராடக்ட். நாங்கள் ப்ரஷ் கூட வச்சிருக்கோம், ஸோ சார்கோல் ப்ரஷ் இது. ஸோ நார்மல் பிளாஸ்டிக் ப்ரஷ் யூஸ் பண்ணக்கு பதிலாக ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ப்ரஷ்ஷஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈட்டும் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும். தென் இது வந்து நீம் கோம்ப், இது நீம் உட்டன் கோம். நீம் கசப்பு தன்மை இருக்கிறதால டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் பிளஸ் ஹேர் டேமேஜஸ்க்கு பிளாஸ்டிக் கோம்ஸ் யூஸ் பண்ணுறத விட பெட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, ஹேர் நல்லா டேமேஜ் ஆகாமல் மெயின்டைன் ஆகும். தென் இதுவும் எங்களோட ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் தான், ஹேர் ஃபால்க்காக ஹைபிஸ்கஸ் ஷாம்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் கெமிக்கல் ஷாம்பூஸை விட இது வந்து நல்லா ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த ஆயிலுக்கு க்ரோத்க்கும் இந்த ஹைபிஸ்கஸ் ஷாம்பு சப்போர்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஷாம்பூஸ் வரும். ஒரு ஒரு ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எங்கிட்ட ஷாம்பூஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேரியன்ட் வரும். எங்ககிட்ட கெரட்டன் ஷாம்பு இருக்கு, கெரட்டன் இருக்கு, தென் கோட் மில், ப்ரீமியம் ஹர்பல், ரெட் வைன்ல இருக்கு, ஆல்மண்ட் ஷைனிங் ஷாம்பு, தென் இது மென்தால் இன்க்ரீடியன்ட் ஐஸ் மின்ட் ஷாம்பு. ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஒன்னொன்று ஒரு ஒரு பர்பஸ்க்காக, இப்போ ஒருத்தவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கும், தென் ஹேர் ஃபால் இருக்கும், முடி சாஃப்ட்னஸ் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு பர்பஸ்க்கு இருக்கு. கெரட்டன் பார்த்தீங்கன்னா இது எங்களோட மெயின் ஷாம்பு தான் இது. இது வந்து நார்மலாக அந்த கெரட்டன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, ஸோ அந்த கெமிக்கல் இன்க்ரீடியன்ட் கிடையாது. ஸோ இது ஆர்கானிக்ல ப்ரோட்டின் எப்படி பண்ணுவாங்களோ ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் தான் இது. ஸோ கெரட்டன் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு, இது நல்லா ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணும், பிளஸ் வந்து முடியும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். நார்மல் ஷாம்பூஸ் மாதிரி ரொம்ப ட்ரை ஆகாம ஃப்ரிசினஸ் இருந்தாலும் ரெடியூஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் ஷைனியாக வச்சுக்கும். இது பார்த்தீங்கன்னா 200 ml 350 ருபீஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு பர்பஸ்க்காக தான். ஸோ ட்ரை ஹேருக்கு கோட் மில்க் ஷாம்பு அண்ட் ஆல்மண்ட் ஷைனிங் ஷாம்பு, ஐஸ் மின், லெமன் குக்கும்பர் ஷாம்பு, ரோஸ் மெரி ஷாம்பு, தென் இது டேண்ட்ரஃப்காக டேண்ட்ரஃப் ஷாம்பு, இது டாங்கி மில்க் கூலிங் ஷாம்பு, தென் இது நீம் ஷாம்பு. ஒன்னொன்று ஒரு ஒரு பர்பஸ்க்காக. மற்ற ஷாம்பூஸ்க்கும் எங்களுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சல்ஃபேட் பாரபன் ஃப்ரீ ஷாம்பூஸ் எல்லாமே. ஸோ கெமிக்கல் இன்க்ரீடியன் கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆர்கானிக் பேஸில் தான். இந்த ஷாம்பூஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் கிட்ஸ் டு கிட்ஸ்க்குமே எங்ககிட்ட ஷாம்பு இருக்கு, பேபி மில்க் ஷாம்பு, ஸோ அது யூஸ் பண்ணலாம். அடல்ட்ஸ்க்கும் இருக்கு, பெரியவங்களும் யூஸ் பண்ண மாதிரி எல்லா ஷாம்பூஸ்மே இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹேர் கண்டிஷனர்ஸ் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேர் கண்டிஷனர்ஸ் வரும். கண்டிஷனர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஆஃப்டர் ஷாம்புக்கு அப்புறம் ஹேரோட லென்த் ட்ரை இல்லாமல் இருக்க கொஞ்சம் ஃப்ரிஸியாக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் ஹேரை ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்காகவும் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்ககிட்ட ஆர்கானிக்லேயுமே கண்டிஷனர்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு ஒரு ஃப்ளேவர்ஸ் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேர் சாஃப்ட்னஸ்க்காகவும் தென் ஹேரோட ஃப்ரிஸினஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் கண்டிஷனர்ஸ் இருக்கு. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸோட டெஸ்டர்ஸுமே இருக்கு. ஜஸ்ட் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் கண்டிஷனர் கஸ்டமர் ஃபீல் பண்ணும், அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்கு, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஜஸ்ட் நாங்கள் டெஸ்டர்ஸ் மாதிரி வச்சிருக்கோம். எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான டெஸ்டர் அண்ட் டெமோஸ் எல்லாமே வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமும் கண்டிஷனர்ஸ் தான். சில்க் ப்ரோட்டின் இதுவுமே எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ்க்காக ஸ்மூத்னஸ்க்காக இதுவுமே ரெண்டுமே கண்டிஷனர் தான் வரும். தென் இது மூணுமே கண்டிஷனர்ஸ். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரீமியாக திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது எல்லாமே கண்டிஷனர்ஸ் வரும். தென் இது பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம். இது மோஸ்ட்லி கெமிக்கல் டைப்பில் தான் சீரம்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க, பட் ஆர்கானிக்லேயுமே சீரம்ஸ் இருக்கு. ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹேர் லென்த்தில் மட்டும் அப்ளை பண்ண மாதிரி, இந்த மற்ற மூணு சீரம்ஸ்மே ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க்கும் இருக்கு. ஸோ ஹேர் மாஸ்க் எதுக்காகனா ஆயில் தவிர்த்து வீக்லி ஒன்ஸ்
ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அப்ளை பண்ணி நீங்க ஹேர் க்ரோத்காக ஹேர் ஃபால்க்காக ஹேர் சாஃப்ட்னஸ்க்காக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஹேர் மாஸ்க் வரும், ஹேர் ப்ரோட்டீன் ஸ்பா மாஸ்க், ஹேர் ஃபால் ரிடக்ஷன் மாஸ்க். அண்ட் இது வந்து ஹேர் திக்னஸ்க்காக யூஸ் பண்ணுற ஜெல், இது ஹைபிஸ்கஸ் ஜெல். இதெல்லாமே ஹேர் சாஃப்ட்னஸ்க்காக, இது ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்காக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பேக் மாதிரி மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ரிலேட்டடாக எங்ககிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு ஆக்சுவலி, ஃப்ரம் ஆயில் டு ஷாம்பூலேருந்து கண்டிஷனர்ஸ்லேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. கர்லி ஹேர் மாஸ்க் இருக்கு கர்லினஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, தென் ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் ஃப்ரிசினஸ் ரெடியூஸ் பண்ணதுக்காக. தென் இதெல்லாமே ஆயில் வரும், பேபி ஹேர் ஆயில் இருக்கு. தென் ஹேர் டானிக் வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் ஆயிலுக்கு பதிலாக வீக்லி ட்வைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஹேர் ஃபால் ஹேர் க்ரோத்காக. தென் இது ஆன்டிலைஸ் ஆயில், இது வந்து பாடி கூலிங்காக, ஹெட்ல மசாஜ் கொடுத்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி. தென் குங்குமாதி தைலம், இது கெரட்டின் ஆயில். தென் 24 ஹர்ப்ஸ் ஆயில், இது வந்து வெறும் ஹேர் ஃபால்க்காக மட்டும். ஸோ 32 ஹர்ப்ஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் நல்லா ரெடியூஸ் ஆகும், ஹேர் நல்லா ரீக்ரோத்தும் இருக்கும். ஸோ இதுவுமே அந்த கெரட்டின் ஷாம்பூ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அதோட ஆயில் தான் இது. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வரும், ஸ்கின் கேர் என்னென்ன ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வரும். எங்ககிட்ட கிளென்சிங் மில்க் இருக்குது, கிளென்சிங் மில்க் ஃபவுண்டேஷன் இருக்குது, தென் ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, ஃபேஷியல் இருக்கு அன்வான்ட் ஹேர் ப்ரிவென்ட் பண்ண பவுடர் இருக்குது, தென் கிராக் ஹிலிங்க்கு க்ரீம் இருக்குது. இது எல்லாமே பாடி ஸ்க்ரப் வரும், பாடி ஸ்க்ரப், தென் பாடி லோஷன்ஸ் இருக்குது, பாடி பட்டர்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது, எல்லாமே ஆர்கானிக் ஒர்க். தென் இது பார்த்தீங்கன்னா இது நார்மல் லிப் ஸ்க்ரப், இது ஸ்ட்ராபெரி லிப் ஸ்க்ரப். பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் ஸ்கின் டைப் இருக்கவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். டாங்கி மில்க் மாய்ஸ்சரைசர் இது, தென் இதுவுமே ஒரு ஒரு ஸ்கின் டைப்க்கான மாய்ஸ்சரைசர். இது ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசர், ஆல் டே ஃப்ரெஷ் க்ரீம். ஹைட்ரேஷன் பூஸ்டிங் மாய்ஸ்சரைசர், இது நார்மல் ஸ்கின் டைப் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின்க்காக இது டீ ட்ரீ. தென் சன்ஸ்கிரீன் இருக்கு, ஜிண்டாஜின் சன்ஸ்கிரீன் SPF 4. தென் ஒன்று ஒன்று மாய்ஸ்சரைசர்ஸ் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் சீரம், ஆன்டி ஏஜிங் ரிங்கிள்ஸ் பர்பஸ்க்காக, ஸ்கின் நல்லா டைட்டன் பண்ணும் ஆன்டி ஏஜிங் பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் மாய்ஸ்சரைசர், இதெல்லாமே மாய்ஸ்சரைசர்ஸ் வரும். இது ரிங்கிள்க்கான சீரம். தென் இது வந்து க்ளோ கூலிங் ஜெல், கூலிங்னஸ் இருக்கும் ப்ளஸ் ஸ்கின் க்ளோக்காக. தென் இதெல்லாமே ஒரு ஒரு பாடி லோஷன் மாய்ஸ்சரைசர்ஸ் வரும். இது டீத் ஒயிட்னிங்காக பவுடர். ஸோ இது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சீரம், இது வந்து ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காகவும் ப்ளஸ் ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் இருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்து ஏஜ் டிஃபென்ஸ்க்காக, ரிங்கிள்ஸ் இஷ்யூஸ்க்காக. இது வந்து ரெண்டு ஸ்க்ரப் இருக்கு எங்ககிட்ட, ஆல்ரெடி காம்ஸ் ஆல்மண்ட் ஸ்க்ரப் ஒன்று இருக்கு, தென் சென்சிட்டிவ் ஸ்கின் ஸ்க்ரப் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிப் கேர் வரும், லிப் பாம்ஸ். ஸோ கலர்லெஸ்ஸும் இருக்குது, கொஞ்சம் மைல்ட் பிங்க் ஷேடு வர மாதிரியும் லிப் பாம்ஸ் இருக்குது. நார்மல் கெமிக்கல் லிப் பாம்ஸ் விட இது லிப் நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும், ப்ளஸ் அந்த மாய்ஸ்சரும் இருக்கும் ட்ரை ஆகாம. இது பார்த்தீங்கன்னா சைனஸ் ரிலீஃப் பாம். ஸோ எங்ககிட்ட ஹெட்ஏக் பாம்ஸ் இருக்குது, பேக் பெயின் பாம்ஸ் இருக்குது. சைனஸ் பெயின் இருக்க டைம் நார்மல் ஹெட்ஏக் பாம் மாதிரி இது அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே பேக் பெயின் அண்ட் ஹெட்ஏக் பாம் வரும். எல்லாமே ஃபேஷியல் சீரம்ஸ் வரும், ஸ்கின் க்ளோ, ஸ்கின் பிரைட்னஸ், ஆன்டி ஏஜிங் பர்பஸ்க்காக ஒரு ஒரு ஸ்கின் டைப் சீரம்ஸ் வரும். தென் எங்ககிட்ட பர்ஃப்யூம்ஸும் இருக்குது, ஆர்கானிக் பர்ஃப்யூம்ஸும் இருக்குது. ஸோ நாலு ஃப்ரேக்ரன்ஸ் கிட்டே எங்ககிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பியர்ட் க்ரோத் ஆயில், அப்புறம் இது லக்ஸுரி பியர்ட் க்ரோத் சீரம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பியர்ட் நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்காகவும் ப்ளஸ் க்ரோத்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆயில் கன்சிஸ்டன்சி, இது ஜெல் டைப்பில் வரும். ஐப்ரோ சீரம் இது, ஸோ இது எல்லாமே டெஸ்டர்ஸ் வரும். ஸோ ஐப்ரோ க்ரோத்காக, லேஷஸ் க்ரோத்காக யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது டார்க் சர்க்கிள்க்காக அண்டர் ஐ ஜெல், ரொம்ப கருவலையும் இருக்குது அப்படின்னா ஐஸ்க்கு ஓவர் நைட் மசாஜ் கொடுத்துட்டு விட்டுடலாம். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணாங்கன்னா இது நல்லா டார்க் சர்க்கிள் ரெடியூஸ் பண்ணும். தென் இது எல்லாமே பேபி காஜல், டால்கம் பவுடர் இருக்குது, பெயின் ரிலீஃப்க்கு ஸ்ப்ரே இருக்குது, தென் ஆஃப்டர் ஷேவ் லோஷன். இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம், வாட் ஜெல் இது, மருவுக்காக யூஸ் பண்ணுறது, மறு ஃபாலோ ஆகிறதுக்காக வாட் ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது ஸ்ட்ரெச் மார்க்காக, இது எல்லாமே ஃபேஸ் பேக்ஸ் வரும், ஸ்கின் பிரைட்னஸ்க்காக, ஸ்கின் ஒயிட்னிங்காக, ஆயில் எக்ஸஸ் ஆயில், ஆயிலி ஸ்கின் இருக்குது எக்ஸஸ் ஆயில் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணி ஸ்கின் நல்லா பிரைட் ஆகிறதுக்காக மெயின்டைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலி கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் கேட்டு வராங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராப்ளம் சொல்கிறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நாங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கன்சர்ன்ஸ் இருக்குது, ஸ்கின் கன்சர்ன், ஹேர் கன்சர்ன், ஸோ அது பொறுத்தும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வெல் ஆயில், என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ், ஒர்க் டென்ஷன், ஒருத்தங்களுக்கு ரொம்ப தூக்கம் வராமல் அந்த இஷ்யூ இருக்கும், ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ், ஸ்லீப்பிங் பில்ஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க. அது வந்து நம்ம எடுத்தாலுமே பட் என்னைக்கா இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு டேஞ்சரான விஷயம் தான். இது யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த அரோமா வந்து தூக்கம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். ஸோ ஓவர் நைட் ஃபோர்ஹெட்ல அப்ளை பண்ணும்போது தென் பில்லோஸ்லையும் அப்ளை பண்ணிக்கலாம், நல்ல தூக்கமும் வரும், ப்ளஸ் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸ்லீப்பிங் பில்ஸ் மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இஷ்யூஸும் இதில் இருக்காது, இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். இது பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ ஜெல், நான் எப்படி அண்டர் ஐ ஜெல் சொல்லியிருந்தேனோ டார்க் சர்க்கிள்காக, இது வந்து ரோல் ஆன் டைப்லையும் எங்ககிட்ட இருக்கு. இது வந்து ஆயில் கன்சிஸ்டன்சியில் வரும், சேம் அண்டர் ஐ ஜெல் அண்ட் ரோல் ஆன் ரெண்டு டைப் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் டை, இது நேச்சுரல் ஹேர் டை இருக்கு எங்ககிட்ட, ரெண்டு கலர்ஸ் வரும், பிளாக் அண்ட் பர்கண்டி. தென் வேக்ஸ் பவுடர் இருக்கு ஹேண்ட் அண்ட் லெக் வேக்ஸிங்காக. இது எல்லாமே லிப் பாம்ஸ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிச்சி, இது
ஒரு ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா லிப் நல்லா ட்ரை இல்லாமல் மாய்ஸ்டராக இருக்கும் ப்ளஸ் கிளாசி ஃபினிஷ் இருக்கும். நேச்சுரலாக உங்கள் லிப் கலர் எப்படி இருக்குமோ ஸோ அப்ளை பண்ணும்போது அந்த ஒரு கலர் தான் இருக்கும். நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசியாக தெரியும் லிப்ஸ். இதுலேயே மூணு ஃப்ளேவர்ஸ் இருக்குது எங்ககிட்ட. ஸோ கிரான்பெரி இருக்குது, லிச்சி இருக்குது, தென் பிளாக் கரண்ட், தென் இது ஆல்ரெடி சொன்ன அண்டர் ஐ ஜெல், அண்ட் இது வந்து ஐப்ரோ க்ரோத்கான சீரம். தென் இது எல்லாமே லிப் பாம்ஸ். பீட்ரூட் இருக்குது, ஸ்ட்ராபெரி, லெமன், ஆரஞ்ச், இதெல்லாமே ஒரு ஒரு ஃப்ளேவர்ஸில் வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ்ட், ஃபேஸ் மிஸ்ட். இது எங்ககிட்ட 7 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் மிஸ்ட் இருக்குது. தென் ஸ்கின் டோனர்ஸ் இருக்குது. டோனர்ஸ்க்கும் மிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டோனர் வந்து ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்கின்ல இருக்க போர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும் ஸ்கின்னு. இது வந்து வெறும் டோனராக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிஸ்ட் வந்து நீங்கள் டோனர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம், ஆஃப்டர் மேக்கப்புக்கு அப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் பீல் ஆஃப் மாஸ்க் வரும். வீக்லி ட்வைஸ் அப்ளை பண்ண மாதிரி சார்கோல், காஃபி அண்ட் ரெட் வைனில் பீல் ஆஃப் மாஸ்க் வரும். தென் இது ரோஸ் வாட்டர், பெல்லி ஃபேட்க்கும் ஆயில் இருக்குது, பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஆயில் இருக்குது. தென் இது வந்து மஸ்கிட்டோ ஸ்கார் இருக்குது, பிளாக் ஸ்பாட் மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஆயில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வரும். உங்ககிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 15 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷ் கிட்ட இருக்குது. ஸோ எல்லாமே ஆயிலி ஸ்கின்க்கு இருக்குது, ட்ரை ஸ்கின்க்கு இருக்குது, ஸ்கின் பிரைட்னஸ்க்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்பாயா டாங்கி மில்க் ஃபேஸ் வாஷ் இருக்குது. இது எல்லாமே ஃபேஸ் வாஷ் டைப். ஆயிலி ஸ்கின்க்கு விட்டமின் இ சஜஸ்ட் பண்ணுவோம். தென் ஸ்கின் க்ளோ மாய்ஸ்சரைசிங்காக வைன் அண்ட் சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ் சஜஸ்ட் பண்ணுவோம். தென் பப்பாயா டாங்கி மில்க் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதுவுமே பிளெயின் டாங்கி மில்க், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் டாங்கி மில்க் ஃபேஸ் வாஷ். ஸோ ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வரும். எங்ககிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 15 டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷ் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு இருக்கு, ஆயிலி ஸ்கின்க்கு இருக்கு, ஸ்கின் பிரைட்னஸ்க்காக இருக்கு. ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா இது ட்ரை ஸ்கின்க்காக சஜஸ்ட் பண்ணுவோம் பப்பாயா டாங்கி மில்க் ஃபேஸ் வாஷ். தென் சில்வர், கோல்டு, சீவீட், ஆன்டிஜிங் ஃபேஸ் வாஷ், இது எல்லாமே ஒரு ஒரு பர்பஸ்க்காக. தென் ஆயிலி ஸ்கின்க்காக இந்த ஃபேஸ் வாஷ் சஜஸ்ட் பண்ணுவோம், விட்டமின் இ, பிம்பிள்ஸும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். தென் ஸ்கின் க்ளோ, ஸ்கின் பிரைட்னஸ்க்கு சாஃப்ரான் வைன் ஃபேஸ் வாஷ், இது எல்லாமே சஜஸ்ட் பண்ணுவோம். தென் இது ஆல்ரெடி சொல்லியிருந்தது டாங்கி மில்க் ஃபேஸ் வாஷ், ஆல் இன் ஒன் மாய்ஸ்சரைசிங் டாங்கி மில்க் ஃபேஸ் வாஷ். நார்மல் ஸ்கின் டைப் இருக்கவங்களுமே இப்போ விண்டர் சீசனுக்கு இருக்கவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் நல்லா ட்ரை இல்லாமல் மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடி லோஷன். ஸோ இது மூணுமே டேன் பர்பஸ்க்காக தான், பட் ஒன்று ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸ் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷியா பட்டர் வரும். தென் இது வந்து தைம் ஜெரனியம் சொல்லிட்டு அந்த லோஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா வல்லார கீரை சொல்லுவாங்க. ஸோ அந்த கீரையோட இன்க்ரீடியன் தான் இது, கோட்டு கொலா லோஷன். இது மூணுமே ஸ்கின் டேன்க்காக, ஒன்று ஒரு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஒரு ஒரு வேரியண்ட்ல வரும். தென் இது பாடி அண்ட் ஹேண்ட்காக சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம். தென் இதுவும் மெயின் ப்ராடக்ட் ஆக்சுவலி ரோஸ்மெரி லோஷன் சொல்லிட்டு. ஸோ இது எதுக்காகனா அண்டர் ஆர்ம் டார்க்னஸ் இருக்கு, இன்னர் தைஸ் அண்ட் இன்டிமேட் பிளேசஸ் டார்க்னஸ் இருக்கு அப்படின்னா நார்மலா லோஷன், பாடி லோஷன் மாதிரி டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் பாத் ஓவர் நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மார்னிங்கும் லோஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது எல்லாமே பாடி வாஷஸ் வரும், லிக்விட் சோப்ஸ் மாதிரி. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ஃபிளேவர், பப்பாயா, கோட் மில்க், துளசி, ஆலோவேரா, நீம், ஹனி, சாஃப்ரான் கோட் மில்க் பாடி வாஷ், டாங்கி மில்க் ஷவர் ஜெல். ஸோ இது எல்லாமே சோப் யூஸ் பண்ணாதவங்க இந்த மாதிரி லிக்விட் சோப் மாதிரி ஷவர் ஜெல் அண்ட் பாடி வாஷஸ் கூட ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பாடி ஆக்னி, அந்த மாதிரி ஒரு ஒரு பர்பஸ்க்காகவும் எங்ககிட்ட கிட் இருக்கு. கிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலி ஸ்க்ரப் தருவோம், ஸ்க்ரப் வரும், தென் பேக்கு, தென் ஒரு ஜெல்லோட வரும். ஸோ எல்லாமே ஒரு ஒரு பர்பஸ்க்காக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ்க்கு தான் இந்த பிம்பிள் டோனர் அண்ட் ஜெல் வந்து தருவோம். பிளாக் பேட்ச் இருக்கு ஃபேஸ்ல அப்படின்னா பிளாக் பேட்ச் கிட்டு. தென் ஓப்பன் போர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா ஓப்பன் போர் ரெடியூஸ் பண்ணதுக்காக ஓப்பன் போர் கிட்டு. பிம்பிள் ஸ்கில்ல விட்டு மார்க்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா பிளாக் ஸ்பாட் கிட் சஜஸ்ட் பண்ணுவோம். தென் இது டேண்ட்ரஃப், ரொம்ப சிவியர் டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா இந்த டேண்ட்ரஃப் கிட், ட்ரிஃபலா பெனிஃபிட் கிட் ஃபார் டேண்ட்ரஃப் ஷாம்பூ, இது வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இது மூணுமே, இதுல வந்து ரோஸ் வாட்டர், ஷாம்பூ அண்ட் பேக் வரும். தென் இது வந்து ப்ரீமெச்சூர் கிரெயின்காக. ஸோ இது என்ன பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டா ரிசல்ட்ஸ் இருக்காது. இது வந்து ஒயிட் ஹேர் இருக்கு எனக்கு ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு 2 or 3 மந்த்ஸ் யூஸ் பண்ண பண்ண இருக்க ஒயிட் ஹேரும் பிளாக்கா சேஞ்ச் ஆகும், வர ஒயிட் ஹேரும் வராம ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் இல்லை, பட் பெர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது எல்லாமே ஒரு ஒரு கிட் வரும், கோல்டன் பிரைடல் கிட் வரும், பிக்மெண்டேஷனுக்கு கிட் வரும், ஸ்கின் டைட்னிங்காக, ஆக்னி ஸ்கார் இருக்கு அப்படின்னா அதுக்கும் கிட் இருக்கு. தென் நீ வந்து முட்டி, லெக், நீஸும், எல்போ நீஸ் வந்து ரொம்ப டார்க்னஸ் இருக்கு அதுக்கும் கிட் இருக்கு. தென் அண்டர் ஆர்முக்கு இது வந்து இன்னர் தைஸ் அண்ட் இன்டிமேட் பிளேசஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் டார்க்னஸ்க்கு, பட் இது வந்து ஒன்லி ஃபார் அண்டர் ஆர்ம், அண்டர் ஆர்ம் டார்க்னஸ்க்காக மட்டும் இது கிட் வரும். தென் இது பாடி ஆக்னி கிட், ஆயிலி ஸ்கின்க்கு கிட் இருக்கு, பாடியில் ஆக்னி வருது அப்படின்னா அதுக்கும் கிட் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்கின் டைப்க்கான கிட் வரும். இது பார்த்தீங்கன்னா எங்களோட மோஸ்ட் ஹைலைட்டட் ப்ராடக்ட் இது. ஸோ வைன் இது, ஹோம்மேட் வைன். இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்கோஹாலிக் தான். ஸோ ஆல்கோஹால் கண்டென்ட் கிடையாது. இது என்ன பர்பஸ்க்காகனா பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லது, தென் பார்த்தீங்கன்னா ஹார்ட்க்கு வந்து ரொம்ப நல்லது, தென் ஸ்கின் க்ளோ, நேச்சுரலாக ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அவுட் சைட் மட்டும் கேர் எடுக்கிறது இல்லாமல் இன்டேக்கும் இந்த மாதிரி டெய்லி எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 30 ml or 50 ml சிரப் கேப்ல டெய்லி நைட் டின்னர் முடிச்சு ஒரு 10 minutes அப்புறம் இன்டேக் எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம். ஒரு நாளுக்கு ஒரு கேப் அளவு எடுத்தாங்கனாலே போதும். ரெகுலரா எடுக்க எடுக்க நல்ல ஸ்கின் பிளட் சர்க்குலேஷனுக்கும் நல்லது, ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டு ஃபிளேவர்ஸ் இருக்கு, தி ஹோம்மேட் நான் ஆல்கஹாலிக் வைன், சோ கிரேப் ஃபிளேவர் இருக்கு அண்ட் ஆப்பிள். இன்னுமே ஒரே பர்பஸ்க்காக தான், ஸ்கின் க்ளோ, ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராம ஹெல்த்தியா மெயின்டைன் ஆகிறதுக்காக. தென் ஹேரோ நல்லா ஹெல்த்தியா மெயின்டைன் ஆகும். பாத்தீங்கன்னா 1 liter 600 வரும். சோ இது ஆப்பிள் வைன் பாத்தீங்கன்னா 1 liter 750 வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெர்பல் சோப்ஸ் வரும், பாத்திங் சோப். சோ ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டு பர்பஸ்மே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலி வெளிய மார்க்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா கோட் மில்க் சோப்ஸ்ல நிறைய பிராண்ட்ஸ் அந்த மாதிரி சோப்ஸ் இருக்கு. எங்களோட ஸ்பெஷல் எதுன்னு பாத்தீங்கன்னா டாங்கி மில்க் சோப்ஸ். சோ டாங்கி மில்க்ல எங்க கிட்ட நிறைய ஃபேஸ் வாஷ் இருக்கு, பாடி வாஷ், மாய்ஸ்சரைசர் எல்லாமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா சோப்ஸ் வரும், ஒன்னொன்னு ஒரு ஒரு ஃபிளேவர் வரும். சோ இது பாத்தீங்கன்னா அலுவேரா டாங்கி மில்க் பிளஸ் காஃபி சோப். இது பாத்தீங்கன்னா காஃபி பிளஸ் டாங்கி மில்க் சோப். இது வந்து ரெட் வைன் டாங்கி மில்க், இது சார்கோல் டாங்கி மில்க். ஸ்கின் டேன்காக, ஸ்கின் ரொம்ப ஆயிலியா இருக்கு அப்படின்னா ஆயிலினஸ் எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டன் க்ளோ சோப். இது பாத்தீங்கன்னா பிளெயின் டாங்கி மில்க் வரும், ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் டைப்பிற்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோட் மில்க் சோப்ஸ் வரும். இது ஆஸ் யூஷுவல் சேம் தான், ரெட் வைன் கோட் மில்க் ரோஸ் சோப் வரும். தென் இது வந்து சாஃப்ரான் கோட் மில்க் வரும், ஸ்கின் பிரைட்னஸ் டேன்காக. இது வந்து ஆக்னி பிம்பிள்ஸ் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம், நீம் சோப். இது வந்து கோட் மில்க் சோப் வரும், பிளெயின் கோட் மில்க். அண்ட் இது சார்கோல் கோட் மில்க். இது வந்து பேபி கிட்ஸ்க்காக, பேபிஸ்க்காக பேபி ஆல்மண்ட் சோப். இது பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஆர்கானிக்ல காஸ்மெட்டிக்ஸ்மே இருக்கு. ஸோ லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு எங்ககிட்ட, மேட் லிப்ஸ்டிக்ஸ், மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டே இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டே இருக்கும். நார்மலா உங்களுக்கு கெமிக்கல்ல எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ ஸோ அதை விடவே இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும், பெஸ்ட்டா இருக்கும். ஸ்டேவுமே உங்களுக்கு நார்மலா எந்த அளவுக்கு ஸ்டே இருக்குமோ 24 hours அந்த மாதிரி ஸ்டே உங்களுக்கு இருக்கும். இதுல இந்த 5 shades வரும், நார்மல் மேட் லிப்ஸ்டிக்ல 5 shades வரும். இது எல்லாமே லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ். ஸோ சேம் ஷேட்ஸ், இது லிக்விட் டைப்ல வரும், இது வந்து மேட் டைப். ஸோ இது பாத்தீங்கன்னா ஐலைனர் வரும், இதுவுமே நல்ல டார்க்னஸ் இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் மாதிரி தான். ஸோ தண்ணி பட்டாலுமே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் ஆகாது, டீப் பிளாக் இருக்கும். இது பாத்தீங்கன்னா பிபி கிரீம் வரும், பிபி கிரீம் அண்ட் ஃபவுண்டேஷன் இருக்கு, தென் காஜல் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2-in-1 காம்பாக்ட் பவுடர், லூஸ் பவுடர் வித் காம்பாக்டோட வரும். இது பாத்தீங்கன்னா லூஸ் பவுடர் வரும், இது காம்பாக்டோட வரும். தென் இது நார்மல் ரோஸ் பவுடர், காம்பாக்ட் பவுடர். இது எல்லாமே காஸ்மெட்டிக் ரேஞ்சஸ் வரும் எங்களோடது. ஸோ இது பாத்தீங்கன்னா சானிடரி நாப்கின்ஸ். ஸோ ஆர்கானிக்ல இது ரொம்பவே சேஃப். இது இதோட நேமே பாத்தீங்கன்னா பேம்பூ சானிடரி நாப்கின்ஸ். ஸோ இதுல ரெண்டு சைசஸ் இருக்கு, ஒன்னு எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் இருக்கு. இது ரெண்டு சைசஸ் வரும், டோட்டலி 8 pads வரும். இது வந்து மத்த நாப்கின்ஸ் மாதிரி இல்லாம இரிட்டேஷன், இச்சினஸ், ரேஷஸ் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ்மே இருக்காது, நல்லா ஹெல்தியா இருக்கும். பிளஸ் வந்து ஸ்டேவும் உங்களுக்கு ஹெவியா இருக்கும், நார்மல் பேட்ஸ் நாப்கின்ஸ் விட இது ரொம்பவே ஸ்டே கண்ட்ரோல் பண்ணும். தென் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேம்பு மூங்கிலோட எக்ஸ்ட்ராக்ட், அதுல இருந்து தான் இந்த நாப்கின் செய்யறாங்க. பிளஸ் இதோட அந்த ஸ்ட்ரிப்ஸ்ல இருக்க கம்ஸ்மே பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டோட கம்ஸ், ஃப்ரூட்ல இருந்து எடுக்கப்பட்ட கம்ஸ், அதோட இன்க்ரீடியன்ட் தான் இது. நார்மல் நாப்கின், கெமிக்கல் நாப்கின்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கு பதிலா இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன். சோ இதுல யூஸ் பண்ணிருக்க காட்டன்மே பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் காட்டன்ஸ் தான். இப்போ நார்மலா கெமிக்கல் மார்க்கெட்ல கிடைக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஆர்கானிக் நாப்கின்ஸ்மே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்எல் பாத்தீங்கன்னா 159 rupees வரும், அண்ட் டபுள் எக்ஸ்எல் 8 pads வந்து 169 வரும். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம ஹெல்த் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் பத்தி போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பத்தி நான் சொல்றேன். இது வந்து ரெஜுவிட்டா, இது ஹேர்க்காகவே மெயினா பண்ணது, எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான். ஸோ இது சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்காது. மெயினா இது வந்து எல்லாமே உங்களுக்கு நார்மலா வீட்டில் ஹெல்த் மிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு வாட்டர்ல இல்லை பாலில் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி வரும். ஹேர் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணுறது, மெயினான ஹேர் க்ரோத்துக்காக. சில பேர் வந்து ஆயில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அதில் ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கா ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த பவுடர் வந்து கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். மெயினாகவே நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கு, ஹேருக்கு என்னென்ன மெயினான க்ரோத்துக்கு என்ன வேணுமோ அந்த உள்ள இன்க்ரீடியன்ட் தான் இருக்கும் இதில். ஸோ நீங்கள் இதை ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும், தாராளமாக இது யூஸ் பண்ணலாம், சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது, எல்லாமே 100% நேச்சுரல் தான். அடுத்த ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது வெயிட் கெயின் பவுடர். இது நார்மலாக வெயிட் கம்மியாக இருக்கவங்களுக்கு இது யூஸ் ஆகும், இந்த பவுடர் யூஸ் ஆகும். இந்த ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி எங்ககிட்ட எல்லா பவுடருமே இருக்குது. மோஸ்ட்லி வெயிட் லாஸ்க்கு, வெயிட் கெயினுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாமே எங்ககிட்ட பவுடர் இருக்குது, எல்லாமே நேச்சுரல் தான். ஸோ இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், 100% ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த பவுடர் வந்து நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். இன்கேஸ் உங்களால் கண்டினியூஸாக சாப்பிட முடியாத பட்சத்தில் வெயிட் வந்து ஆவரேஜ் தான் இருக்கும், அதாவது ரொம்ப லாஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்து வெயிட் லாஸ் பவுடர், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். சிறு தானியங்கள் அந்த மாதிரி இது பயன்படுத்தி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஆர்கானிக் தான், சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது. இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். யூசேஜ் எப்படின்னா 2 spoons இந்த பவுடரை எடுத்துட்டு எம்டி ஸ்டமக் மார்னிங்கில் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வரும். பவுடரை நீங்கள் நார்மலாக ஹனி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரிசல்ட்ஸ் இருக்கும். இது நீங்கள் ரெகுலராக கண்டினியூஸாக யூஸ் பண்ணும் போது வெயிட் லாஸ் தான் ஆகுமே தவிர சடனாக நீங்கள் ஸ்டாப் பண்ணால் கூட வெயிட் கெயின் ஆகாது, மெயின்டைனாக தான் இருக்கும், வெயிட் பேலன்ஸ்டாக தான் இருக்கும், ஆவரேஜ் வெயிட்டில் தான் இருப்பீங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து இது மென்ஸ் லிப் பாம். இந்த லிப் பாம் வந்து நார்மலாக மென்ஸ்க்காகவே ப்ராடக்ட். இது லிப்ஸ் ரொம்ப
ரொம்ப டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. டீஹைட்ரேஷனாக இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்ததுன்னா இந்த லிப்பாம் யூஸ் பண்ணலாம். இந்த லிப்பாம் நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கும், ட்ரையாக உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்காது. மற்ற லிப்பாம்லாம் வந்து நார்மலாக கலர் பேஸ்டு வரும், ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி நேச்சுரல் கலரில் வரும். இது வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே மைல்டாக தான் இருக்கும், கலர் ரொம்ப இதுவாக இருக்காது, ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி கிருஷ்ணாவோட ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸ் தேவை அப்படின்னா இவங்க கிட்டே டேரெக்டாக வந்து நீங்கள் சஜஷன் கேட்கலாம், அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ஷாப்போட அட்ரஸ், ஃபோன் நம்பர், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணால் பார்த்து உங்களுக்கு எல்லாருமே ஒரு பெரிய தேங்க்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே வந்து ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராடக்ட் வாங்கினீங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்தா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய்.